ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, குழந்தை பாக்கியத்திற்கான தடையை உடைத்தெறியக்கூடிய கத்தாழை பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய வயல்நாடு சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குழந்தை பேருன்றது எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கனவாக இருந்துட்டுருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அப்படிப்பட்ட இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை பாக்கியத்திற்கு ஆக நீங்கள் என்ன தான் நீங்கள் மருத்துவமனைகள்லாம் சென்று மருத்துவம் பார்த்துருந்தாலும் பார்த்திங்கன்னா, சில தடைகள் நம்மளுக்கு எப்போவும் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ மருத்துவம் பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவம் எதுவுமே வந்து கை கொடுக்காமல் போயிட்டுருக்கும். அல்லது பார்த்திங்கன்னா அப்படி மருத்துவம் வந்து கை கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நிறைய தோல்விகள் வந்து ஏற்படும். அதாவது குழந்தை பேர் இருக்காமல் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வந்து காட்டிடும். இந்த மாதிரி தடைகள் தொடர்ந்து வந்து குழந்தை பேருக்கு வந்து ஏற்பட்டுட்டே இருந்தாலும் சரி, இல்லை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் ஆரம்பிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தடையாக இருந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு பண பிரச்சனை வந்துட்டுருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நேரங்கள் வந்து சரியாக அமையாது. இந்த மாதிரியான ஏதோ ஒரு பிரச்சனை வந்து குழந்தை பாக்கியத்திற்கு வந்து தடையாக இருந்தாலும், அந்த அனைத்து தடைகளையும் உடைத்தெறியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கத்தாழை பரிகாரம் தான் வந்து இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால, இதை பரிகாரம் கூட சொல்ல முடியாது, இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தை பேருக்கு புத்திர பேருக்கு என்னென்ன விஷயங்கள் தடையாக இருக்கிறதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு வந்து தகர்த்தெறிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எந்த தடைகளும் திரும்பி வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு கத்தாழை வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து உபயோகமாக இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து கத்தாழையை வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காகவும் இல்லை வந்து மருத்துவத்திற்காகவும் அந்த மாதிரி வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. நிச்சயம் இந்த ஒரு பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே கை கொடுக்கும். முழு நம்பிக்கையோடு இந்த நீங்கள் பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா அதற்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் மூலமாகவே உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வெளிப்படும். இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய மருத்துவம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் செஞ்சிங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வேல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செல்லும். அதாவது நேர்மறை வழியில் வந்து ரொம்ப அழகாகவே உங்களுக்கு வந்து செல்லும். நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை வந்து பெற்றுத்தரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வேறு எந்த உங்களுக்கு வந்து பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாமல், இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும், இல்லை வந்து உங்களுடைய வீட்டில் ஏதாச்சும் கெட்ட சக்திகள் வந்து உங்களுடைய வீட்டில் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு வேண்டியவர்கள் இல்லை வேண்டாதவர்கள் யாராக இருந்தாலும், ஏதாச்சும் ஒரு பில்லி ஏவல் சுனி அந்த மாதிரி பிரச்சனைகள் எதனா உங்களுக்கு இருந்தாலுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரம் செய்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கத்தாழை செடி உங்களுடைய வீட்டில் இருந்தாலுமே, நீங்கள் வாசலில் வச்சுருந்தாலுமே, அந்த ஒரு கத்தாழை செடியை நீங்கள் வேரோடு வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்துருங்க. அப்படி வேரோடு எடுத்து வச்சுருக்க கத்தாழையே என்ன பண்ணுங்கள், அந்த வேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணீர் ஊற்றி நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளை வந்து நீங்கள் நல்லா கையில் எடுத்து அந்த மஞ்சள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் பகுதியில் இருக்கா மாதிரி ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த மஞ்சளுக்கு வந்து மஞ்சள் கிழங்கு வேர் பகுதிக்கு வந்து நீங்கள் வந்து பொட்டு வந்து வச்சுருங்க, குங்கும பொட்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு அந்த கத்தாழை செடியை, வேரோடு இருக்க கத்தாழை செடியை உங்களோட வீட்டு வாசலில் வந்து நீங்கள் வந்து கட்டி வச்சுருங்க. அப்படி நீங்கள் கட்டி வைக்கிறதுனால நான் சொன்ன இந்த விஷயங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து முழு நிவர்த்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டில் இருக்க கெட்ட சக்திகள், கெட்ட தேவதைகள் எல்லாமே வந்து வெளியேறிடுவாங்க. உங்களுடைய வீட்டில் கெட்ட எண்ணத்தோடு யாரும் வந்தாலுமே அவர்களுடைய கெட்ட எண்ணங்கள் எதுவுமே வந்து உங்கள்கிட்ட வந்து தாங்காமலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கத்தாழை பரிகாரம் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு உங்களுடைய கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு தடையாக இருந்தாலுமே எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தாழை பரிகாரம் முழுமையாக வந்து முறியெடுத்திடும், எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தகர்த்தெறிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் வந்து கை மேலே நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த
கத்தாழையை நீங்கள் கட்டி வைத்த நாள்லேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் கண்டிப்பாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய தடைகள் எல்லாமே தகர்ந்து உங்களுக்கான பலனும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் வந்து இருக்குது. இந்த நீங்கள் கட்டி வைக்கிற கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தினமும் வந்து கொஞ்சம் கவனிச்சிங்கனாலே தெரியும், அந்த கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டே வரும். தண்ணீர் இல்லாமல் நம்ம வந்து என்ன தான் மண்ணை விட்டு எடுத்தாலுமே வந்து கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் இல்லாமலே கூட சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வளரக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அப்படிப்பட்ட இந்த கத்தாழை நம்மளோட வீட்டு வாசலில் கட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளேயே வந்து அடுத்தடுத்த தண்டுகள் வந்து உள்ளேயே வந்து வளர்ந்து அது வெளியில் வந்து வரும். ஸோ அப்படி வளர்ந்து வரதான் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி வளர்ந்து வந்துச்சுன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து இனிமேட்டு எல்லாமே வந்து செழிப்பாக ஆரம்பிச்சிடுச்சு, நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இது என்னம்மா இது நார்மலாகவே எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி வச்சா வளரதானமாக செய்யும் அப்படின்றத நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் சில பேரோட வீட்டில் இது வந்து எதிர்மறையாக வந்து மாறும். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கத்தாழை கட்டியும் வந்து சில பேரோட வீட்டில் பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். சில பேரோட வீட்டில் வந்து அந்த கத்தாழையே வந்து முழுமையாக வந்து கருகிற மாதிரி ஒரு ஒரு தண்டுகளாக வந்து அப்படியே வந்து கருகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி கருகிட்டே வந்துச்சுன்னா நிச்சயம் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் பில்லி எவல் சுனியம் அந்த மாதிரி போன்ற பிரச்சனைகளும் அந்த வீட்டில் இருக்கிறதாக கண்டிப்பாக அர்த்தம். ஸோ இதையும் நீங்கள் வந்து கவனிச்சுட்டே வாங்க. சில நாட்களாச்சும் கண்டிப்பாக கவனிச்சுட்டு வாங்க, சில மாதங்கள் வரை கூட கவனிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் கவனிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லபடியாக தண்டுகள் வந்து வளர்ந்துச்சுன்னா நிச்சயம் உங்களோட பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே வந்து முடிஞ்சு போடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சப்போஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு தண்டுகளாக காஞ்சி வந்துட்டே இருந்ததுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அடுத்து குழந்தை பேருக்காக இப்படி நீங்கள் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விதமான தடைகளும் தகர்த்தெறியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பச்சை தண்டுகள் வந்து உங்களுக்கு வளர ஆரம்பிச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் வந்து குழந்தை பேரும் சீக்கிரமாக வந்து உங்களுடைய வயிற்றில் வளர ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா அதற்கான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும். சரி, இந்த பரிகாரத்தை நாங்கள் இன்றைய தினத்தில் வந்து செய்யணும்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை தாராளமாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம். ஸோ இது வந்து இந்த இரண்டு நாட்களுக்கும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பும் கூட. அப்படி இந்த பரிகாரத்தை அதாவது கத்தாழை செடியை நீங்கள் வாசலில் கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் விநாயகரை வேண்டிகிட்டு வந்து கட்டணும். அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம் எந்த கடவுளோ நீங்கள் அந்த கடவுளை வந்து வேண்டிட்டு மனதார வேண்டிட்டு உங்களுடைய குழந்தை பாக்கியத்திற்கு எந்தெந்த விஷயங்கள் தடையாக இருக்கோ எல்லாமே வந்து உங்களை விட்டு விலகி போயிடும் சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு உங்களுடைய வீட்டு வாசலில் கட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊதுவத்தி அதுக்கப்புறம் சாம்பிராணி புகைகள் இது எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக காட்டிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். நன்றி.